இன்றைக்கி புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கேஸ்ட் அயரன் ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 4 பச்சை மிளகாயை வதக்கிக்கலாம். இந்த கேஸ்ட் அயரன் ஸ்கில்லட்டில் செய்யும்போது ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் வந்துடும், அப்புறம் அப்படியே ஹீட்டு பேலன்ஸாக அப்படியே இருக்கும். அடுத்தது ஆனியன் 2 நம்பர் இதை மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்கில்லட்டில் வதக்கும்போது எல்லாமே ஈவனாக நிதானமாக வதங்கும். ஒரு தடவை ஹீட் வந்துருச்சுன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கீத்து தேங்காய் பல்லு பல்லாக அரைஞ்சி சேர்க்குறேன். தேங்காய் துருவில் அரைஞ்சுன்னா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினீங்கன்னா நல்லா குழைய வதங்கிடும். அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போவே இந்த சட்னிக்கேற்ற உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கல, பத்தலைனா திருப்பி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி நல்லா வதங்கி கொடுக்கும். இப்போ இதை நிதானமாக வதக்கினீங்கன்னா நல்லா குழைய வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மல்லி புதினாவோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி நல்லா ஈவனாக வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்கில்லட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த ஸ்கில்லட்டில் அப்படியே ஹீட் இருக்கும். அதனால் உடனே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை தண்ணியே விடாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இதை 1 கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு. புதினா மல்லி சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. நான் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.